பாஜக தேவையில்லை என்பது ஒரு நிலைப்பாடு. அதிமுக ஒன்றிணைதல் அப்படின்னா ஆவடிக்குமார் சொல்ல மாதிரி பாஜகவை ஆதரிக்கிற ஓபிஎஸ் அவர்கள் இருக்காருல்ல, அவரை உள்ளுக்கு வச்சா பாஜக கூட்டணி மீண்டும் வரும்ல. அப்ப இது ஒரு சிக்கல் தானே? அப்ப ரெண்டுமே வேண்டாம்னு தானே எடுக்கிறார் இபிஎஸ்? நம்ம வந்து இது ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா இணைத்து பார்க்கிறோம். ரெண்டு விஷயம் தனித்தனி. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம். இது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களது நிலைப்பாடு. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த தொண்டர்கள் நிலைப்பாட்டை தீர்மானமாக போட்டு அதை முடிவெடுத்தார். அதில் ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்தை ஆதரிக்கிறாங்க. இதில் எந்த நான் உள்பட அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வேற. இன்னொரு நிலைப்பாடு, ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அப்போ தான் வலிமை. நம்ம வந்து தலைமை அளவில் பர்சன்டேஜ் பார்க்குறோம். பூத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா, என் பூத்தில் இதுக்கு முந்தைய தேர்தல்களில் இந்தந்த இவ்வளோ ஓட்டு வந்தது. ஏன்னா அங்கே பூத்தில் வீதி வீதியாக வீட்டுக்கு வீடு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இவ்வளோ ஓட்டு வந்து இந்தந்த பூத்தில் மாறுது. அப்போ அந்த ஊரில் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக, அவங்க எடப்பாடி பழனிசாமி பற்றி பார்க்க மாட்டாங்க, அந்த ஊரில் அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிற இடத்துல ஒரு கேள்வி, ஒட்டுமொத்த தொண்டர்களோட அதிமுக தொண்டர்களின் விருப்பம் பாஜக கூட்டணி வேண்டான்னு சொன்னால், உங்களுக்கு கடந்த கால நினைவு இருக்குல்ல, ரவீந்திரநாத் எம்பி கட்சியை தாண்டி பாஜகவை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், ஓபிஎஸ் கூட்டணி தொடரும்னு சொல்கிறப்ப அந்த குழப்பம் வருமா வரா? எப்படி இவங்களெல்லாம் ஒன்று என்னுடைய ஆரம்ப பேச்சை நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னா தெரியும். நீங்கள் கண்டிஷன் போடுங்க, ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்க்கு எந்த பவரும் கொடுக்காது, பவர் கொடுக்காதீங்க. இது எதுக்கு தேவையில்லாம ஒரு ஒழுங்கா இருக்கிற கட்சி அவரை கூப்பிட்டு எதுக்கு நாங்க கண்டிஷன் போடணும்? தென் மாவட்டங்களை நீங்க பாருங்க, தொகுதி வாரியா எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு, அதாவது அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ் பர்செப்ஷன், ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டு இவர் கடாயமா பயன்படுத்துறார். ஒரு சமரச புள்ளிக்கு வரதுனால நான் கேக்குறேன், நீங்க எந்த பொறுப்பும் கொடுக்காம நீங்க அவரை உள்ளுக்கு அழைச்சீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, பவர் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டாங்களா? இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லலாம், இவர் தான் பொதுச் செயலாளர் தொடரணும், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தொடரணும், ஒரு கௌரவமான இடத்த ஓபிஎஸ் கொடுக்கலாம், கௌரவமான இடத்த சசிகலாவுக்கு கொடுக்கலாம். இந்த அடிப்படையில இந்த அவர் சொல்லுவார், மத்திய அரசு பதவி வாங்கி கொடுங்க, அதிமுக அடகு வச்சு என்ன மந்திரி ஆக்குங்க. அதே மாதிரி பாஜகவுக்கு அவர் வால் பிடிக்கிற வேலையவோ அல்லது அவர்களுக்கு அவங்க பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு தான், அதை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே வரணும். பாஜகவை நீங்கள் ஆதரிக்கிற மனநிலையோடு உள்ளே வராதிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தா, குறைஞ்சபட்சம் இதை ஏற்றுக்காம ஓபிஎஸ் வராமல் இருந்தால் பழிப்பாவும் எடப்பாடி பழனிசாமிக்கு வராது. இன்றைக்கு வரும், இன்னைக்கு அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ் பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல சாதி ரீதியான அரசியல் தாக்கங்கள் ஏற்படுது. ஒரு சமுதாயம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு விடுதா நினைக்கிறாங்க, தென் மாவட்டங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறாங்க, சில பேர் இந்த இயக்கத்தை அபகரிக்கிறாங்க என்று நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அது ஒரு விரிவாக ரெண்டு சிக்கல் இருக்கு. பாஜக கூட்டணியும் வேண்டான்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். இன்னொன்று, இந்த ஒன்றிணைதல்ல இந்த சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னா அதனாலதான் இபிஎஸ் ரெண்டுமே வேண்டான்ற இடத்துக்கு வராரா? இப்படி கொண்டு வந்தா அது சிக்கலா தான் முடியும்னு நினைக்கிறாரா? எங்க முதல்ல நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது ரியலிஸ்டிக்கா அசஸ் பண்ணணும். நமக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது? இன்று அது ஒரு சுமார் 20% இருக்கிறது. உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு குறைந்தது 40% தேவை. அது சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மும்முனை அல்லது 4 முனை போட்டியாக இருந்தாலும் 15% அதாவது 35% மொத்தம் நமக்கு உங்களுக்கு தேவை. ஸோ இது எங்கிருந்து வரப்போகிறது இந்த 15% ஓட்டு? ஒரு வேளை திமுக இதே மாதிரி கூட்டணியில போட்டியிட்டால் 35 கூட போராது, 40% மேல போகணும். அப்போ இந்த 20% எங்கிருந்து உங்களுக்கு வரப்போகுது? இந்த கேள்வியில தான் அவர் சிந்திக்கணுமே தவிர, அதாவது உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஜே அணிகள் இருந்த பிறகு திரு ஆர் எம் வீரப்பன் செல்வி ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் செய்து என்னெல்லாம் பிரச்சனை உண்டாக்குனாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு அந்த இணைப்பு ஏற்பட்ட பிறகு அவரும் போய் ஒரு காலகட்டத்தில் அதிமுகல சேர்ந்தார், சேர்ந்தாரா இல்லையா? அப்கோர்ஸ் அதுக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகல, அதெல்லாம் வேற விஷயம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, அடிப்படையாக ஒரு
அதிமுக இன்று 2016 ஆண்டு நீங்க 21 கணக்கில் எடுத்துக்கலையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கணக்கில் எடுத்துக்கலையா? எந்த 21 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? தனித்து போட்டிட்டாங்களா அதிமுக? தனித்து போட்டிடுச்சா 21? பாமக இல்லைங்க, நான் கேக்குறது தொடர்ந்து பலவீனமாகி கொண்டிருக்கிறது அதிமுக. அதை வந்து நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா வாக்கு சதவிகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த வாட்டி வாக்கு சதவிகிதம் 2019 கம்பேர் பண்ணும் போது 0.5% ஜாஸ்தின்னு சொல்றதுல லாஜிக்கே கிடையாது. இன்றைய சூழலில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு 40% தேவை. அதை ஏத்துக்கிறீங்களா? இருங்க, 53% ஆகி இருந்த இன்னைக்கு 47% நீங்க முக்கியமான கேள்வி எழுப்புறீங்க. இந்த வாக்கு சதவிகிதத்தை எப்படி உயர்த்தணும்னு பேசலாம். ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். இப்போ திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 6% வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது 2019. இப்போ ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தலுக்குள்ள வரும்போது அது மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து அது 40% சரியுதுன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 40 நீங்க வாங்கணும்ல, எப்படி வாங்க போறீங்க?